ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன நியூ பேஸ் ஐடியா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்பான இன்ட்ரெஸ்டிங் ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ் ஐடியான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கு ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ளே ஒரு டெய்லியுமே ஒரு 5000 ரூபா 6000 ரூபா சம்பாதிக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்குங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் பேஸ் ஐடியா மிகப்பெரிய லெவலில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா வந்து ஒரு சிறிய முதலீட்டில் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4000 ரூபா 5000 ரூபா இருந்துச்சுன்னா மினிமம் ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 ரூபா 6000 ரூபா கண்டிப்பாக எடுக்க முடியும். இந்த பொருளோட மேக்கிங் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலிருந்து 60 ரூபா தான் வரும். நீங்கள் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறது நீங்கள் வாங்கிக்கிற வெளியே ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் பிஸ்னஸ் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. மினிமம் ஒரு 5 மணி நேரத்தில் ஒரு 5000 ரூபா 6000 ரூபா சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக அந்த வீடியோ முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக வந்து இருக்குங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மீனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி சைடில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போகிற பதிவில் வந்து விரைவில் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருங்க. மொபைல்லையோ டேப்லையோ கம்ப்யூட்டர்லையோ எதையாக இருந்தாலும் வந்துடும். ஸோ அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டை சுத்தம் படுத்துறதுக்கு ஒரு ப்ரூம்ஸ்டிக் தேவைப்படுது இல்லையா, சீமாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி தயாரிக்கிறது, என்னென்ன மூலப்பொருள் தேவைப்படுது, அதே மாதிரி எவ்வளோ முதலீடு, அதுக்கு வந்து எவ்வளோ வந்து ப்ராஃபிட் ஏன் பண்ண முடியும், எங்கே போய் மார்க்கெட் பண்ணுறது அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறோம்ங்க. இந்த ப்ரூம்ஸ்டிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தோட வீட்லேயும் ஒரு வீடுக்கு பெருக்கிறதுக்கு வீடு கூட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அத்தியாவசிய பொருளை வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சுருக்கிறோம். அது வந்து தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. என்னென்ன மூலப்பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ரூம்ஸ்டிக் ரெடி பண்ணுறதுக்கு அந்த ப்ரூம் கிராஸ் அப்படிம்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சீமார் வந்து தயாரிக்கிறதுக்கு ப்ரூம் கிராஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் மேலே அந்த கைப்பிடி இருக்கு இல்லையா ஹேண்டில், அது அந்த பிளாஸ்டிக் ஹேண்டில் தேவைப்படும். அதுக்கப்புறம் சின்ன மிஷினரி அந்த 9000 ரூபாய்க்குள்ளே அந்த உங்களுக்கு என்ன மாதிரி மேனுவல் வேணுமா, செமி ஆட்டோமேட்டிக் வேணுமா, இல்லை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வேணுமா அப்படிங்கிறது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் ஒரு 10 ரூபா 5 ரூபாய்க்கு மேலே வரும். ஒரு மேனுவல் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு செமி ஆட்டோமேட்டிக் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 8000 ரூபாயிலிருந்து 8500 ரூபா 9000 ரூபாய்க்குள்ளே வரும். அது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் கொடுக்குற வேணா உங்களுக்கு வந்து வந்து செக் பண்ணி பாருங்கள் கிடச்சானா. நீங்கள் அதே மாதிரி அந்த உங்களுக்கு வந்து அந்த மிஷின் தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வகையான மிஷினரிஸ் இருக்குது. நம்ம சொல்கிறது ஒரு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது உங்கள் முதலீடு எப்படியோ அது தகுந்த மாதிரி நீங்கள் மிஷினரிஸ் போய்க்குங்க. மிஷினரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 50 லிருந்து 60 துடைப்பான் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தயாரிக்க முடியுங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து தயாரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பில்லை வந்து ஒரு பஞ்சாக எடுத்துகிட்டு அந்த பிளாஸ்டிக் உள்ளே வந்து சொருவி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மிஷினரியில் வச்சு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டைட் ஆகிக்கும். அப்போ டைட்டன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியை வந்து பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு நாட் மாதிரி போட்டு ஒரு ஸ்டீல் பிளேட் போட்டு ரெண்டாக பிரித்து கட்டிட்டிங்கன்னா அந்த ப்ரூம்ஸ்டிக் முடிகிற இடத்துல பிளாஸ்டிக் முடிகிற இடத்துல ரொம்ப டைட்டனாக வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரி அந்த லாக் ரிலீஸ் பண்ணிட்டு போட்டு எடுத்துகிட்டு இங்கே வெஞ்சரி வச்சிடலாம். அதான் ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி எங்கே போய் விற்பனை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸில் இருக்குல்ல சூப்பர் மார்க்கெட்ஸு, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் இருக்கும், அதிலே நீங்கள் கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணலாங்க. பக்கத்தில் யாராவது ஹோல்சேலில் வாங்கினாலும் கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி அங்கே கொடுத்துடலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துடைப்பான் வந்து ஒரு 100 லிருந்து 200 வரைக்கும் கண்டிப்பாக ஆப்வியஸாக மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50 லிருந்து 60 துடைப்பான் ஈஸியாக ஒரு 5 மணி நேரத்தில் ரெடி பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் 7000 ரூபாய் வரை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பாக ஏன் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸில் போகிறதளவுக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாலுமே ஒரு துடைப்பானுக்கு உங்களுக்கு வந்து 100 ரூபா பக்கம் ப்ராஃபிட் வருது. ஏன்னா ஒரு 40 ரூபா 50 ரூபா மேக்ஸிமம் போனாலுமே நல்ல சூப்பரான சுப்பீரியர் குவாலிட்டி எக்ஸ்டீரியர் குவாலிட்டி கொடுத்தீங்கனாலுமே ஒரு 60 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வந்து ப்ரூம்ஸ்டிக் ரெடி பண்ணுறதுக்கு காசு வந்து உங்களுக்கு வராதுங்க. நல்ல பிளாஸ்டிக்கு அந்த ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் பிளாஸ்டிக் போட்டு யூஸ் பண்ணாலுமே 60 ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு வராதுங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து துடைப்பான் எப்படி ரெடி பண்ணுறது, எங்கே போய் சேல்ஸ் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக ஒரு மெசேஜை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஐடியா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். அன்டில் தென் சைனிங் ஆஃப் விஜய். பை.